வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அளவு துணியில் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது வந்து இன்னொரு மெத்தடு. இது வந்து எப்போவுமே திருப்பி போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது நான் சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், ரெண்டாக மடிச்சிட்டேன். நான் எப்போவுமே சொல்வேன், இந்த லைன் வருது இல்லைங்களா, அதை வந்து ஸ்லீவுக்கு விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இன்ச்சஸ் மேலே வச்சு அந்த பிளேஸுக்கு அப்புறம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்லீவோட மடிப்புக்கு 1 inch லென்த்து, லென்த்துலேருந்து ப்ளஸ் வந்து நான் 1 inch எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 1/2 inch வச்சா கூட இந்த காட்டன் துணி வந்து எப்போவுமே சுருங்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம 1 inch எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ப்ளவுஸை வந்து ராங் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ராங் சைடு நான் போட்டிருக்கேன். ராங் சைடு போட்டு நல்லா இதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி ராங் சைடு வந்து பேக் சைடு வந்து மடிச்சிட்டேன். மேலே வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டு கழுத்தோட அளவு பேக் சைடு இல்லைங்களா, அதை அப்படியே நான் அளந்துக்கிறேன். அதுலேருந்து 1 cm தள்ளி அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. கீழே வந்து இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த அளவுலேருந்து 2 inches எக்ஸ்ட்ரா, இந்த இங்கே வருது இல்லைங்களா, இந்த இடம் இங்கே டாட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே லைட்டாக லைன் போட்டுட்டேன். கரெக்டாக வச்சுருங்க. இந்த ஹாமுல் பகுதி இங்கே இப்படி எடுத்து இங்கே 1 cm விட்டிங்கன்னா ஷோல்டரில் 1 cm இந்த அளவு அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 cm அப் ஷோல்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாமுல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்து வச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். அங்கேருந்து நீங்கள் 2 inches இப்படி இழுத்து வைங்க. இது அதோட அளவு. இந்த இடத்துலேருந்து நான் 2 inches அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது சைடில் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். எனக்கு வந்து சைடில் வந்து 1.5 inches தான் ஹாமுலுக்கு கிடச்சிருக்குன்றதுனால ஸ்லீவு தான் எனக்கு மெயினாக. சைடில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுனால 1.5 inches ஓகே. புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் 2 inches வைக்கணும். நான் கீழே 2 inches மேலே 1.5 inches தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த லைனை எடுத்துக்கலாம். ஹைட்டு இப்படி எடுத்து வச்சிங்கன்னா 8 inches கட் பண்ணிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இங்கிருந்தோ டாட் வச்சு ஹாமுலுக்கு எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து 1 inch வச்சு ஒரு கர்வ். நெக்கு டிஃப்ரெண்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சிங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுங்கள். நான் இப்போ இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே இருங்க, நம்ம தனியாக எடுத்துடலாம். கட் பண்ணி அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஹாமுல் வச்சுப்பேன் நான். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டீப்பாக வேணும், இல்லை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேலே வேணும்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாமுல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கட்ட நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபினிஷிங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வேறு அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எடுக்கிறது? ஷோல்டர் அப்படியே வச்சிருங்க.
இந்த சைடுல இருந்து 1 சென்டிமீட்டர் தை எடுக்க இந்த இப்படி வச்சிட்டு 1 சென்டிமீட்டர் விட்டு அப்படியே டிரா பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நெக் வித்தியாசம் வரும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நெக்கு கட் பண்ணுறேன் டீப்பாக வேணும்னா நீங்கள் டீப்பாக எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக வேணும்னா இந்த பாருங்கள் இந்த வளைவு இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னா இந்த மாதிரி வளைச்சி விட்டு இந்த இடம் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகணும் இங்கே மட்டும் கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த அளவு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இங்கே ஒரு லைன் போட்டுருங்க ஃப்ரண்ட்டில் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஷோல்டரை சென்டராக பண்ணிக்கோங்க சென்ட்ரல் டாட் எடுத்துக்கோங்க இங்கே ஷோல்டர் இருக்கு இல்லைங்கன்னா அதையும் சென்ட்ரலில் இப்படி வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி இழுத்து ஸ்ட்ரைட்டாக வைங்க கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் இறக்கிக்கோங்க தையலுக்கு இது இப்படி இழுத்து வச்சு இந்த டாட்டு மார்க் பண்ணுங்கள் அப்புறம் இப்படி இப்படி எடுத்து விட்டு இந்த இடம் டாட் முடிகிற இடம் அதிலிருந்து 1 இன்ச்சஸ் இருக்கேன் இப்போது இந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க இருக்கிற இடத்துல 1 சென்டிமீட்டர் மேலே வைங்க இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் கீழே வைங்க இப்படியே கர்வ் பண்ணுங்க இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்பி ஒரு முறை சொல்கிறேன் இப்படி இருக்கு சென்ட்ரல் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் ஷோல்டருக்கு சென்ட்ரலில் வச்சுக்கோங்க இந்த ஷார்ப்பு சென்ட்ரல் டாட்டு ப்ளஸ் அதோட எண்டு எண்டுலேருந்து 1 இன்ச்சஸ் இங்கே வருது எண்டு எண்டுலேருந்து 1 இன்ச்சஸ் கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுருங்க அந்த லைனுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் மேலேயும் ஹிப்பு கிட்ட கீழே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வளைவு கொடுத்துட்ருங்க அவ்வளோதான் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே இந்த டாட்டு வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க நல்ல ஃபேட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் மெஷர்மெண்ட்டு மாறும் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி கரெக்டாக வருதான்ட்டு கரெக்டாக வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இங்கேருந்து 3 இன்ச்சஸ் 4 5 சென்ட்ரல் டாட்லேருந்து 3 இன்ச்சஸ் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 3.5 வைங்க நார்மல் பாடி எல்லாருக்குமே வயசானால் கூட சரி ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி இதே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் டாட்டுக்கு இந்த ஷார்ப்பில் இருந்து சைடில் 1 இன்ச்சஸ் வச்சு ஷார்ட் இந்த டாட்டு சைட் டாட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைனு அதே மாதிரி இந்த ஷார்ப்லேருந்து மேலே 1 இன்ச்சஸ் சைடில் 1 இன்ச்சஸ் சிலவங்க கேட்பாங்க இதற்கும் எனக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்ட்டு ஒன்றும் இல்லைங்க இங்கேருந்து தையலுக்கு 2 இன்ச்சஸ் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சு இந்த டாட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருங்க தையலுக்கு 2 இன்ச்சஸ் அப்புறம் ஒரு 2 இன்ச்சஸ் விடுறாங்களா அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் அவ்வளோதான் இப்போ எட்ஜில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக அடையாளத்துக்காக ரொம்ப மைல்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் விரிச்சு போட்டுடலாம் இங்கே கட்டிங் வந்து நமக்கு ஈஸியாக மார்க் பண்ண முடியும் சென்ட்ரல் டாட்டு
இங்கிருந்து 1 இன்சஸ் இந்த டாட்டில் அப்படி சேர்த்துருங்க. பட்டன் பட்டிக்கிட்ட நீங்கள் டாட் மார்க் பண்ணணும்னா இந்த ஷார்ப்பிலேருந்து 1 இன்ச்சஸ் சைடில் கொடுத்து இங்கே 1 சென்டிமீட்டர் அளவில் லைன் போட்டுருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து வந்து ஹாமுல்ல வந்து மேலே 1 இன்ச்சஸ், சைடில் 1 இன்ச்சஸ், அங்கே கட்டிங் கொடுத்த இடத்துல அப்படியே ஸ்லான் பண்ணி 1 சென்டிமீட்டர் அளவில் நம்ம இப்படி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது நடுவில் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பெல்ட்டுக்கு வந்து 4 பீஸ் வரணுங்க. நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எல்லோருக்குமே வந்து பெல்ட்டோட சைடில் வந்து 1 4 இன்ச்சஸ் 4 4½ வைங்க. இங்கே வந்து 3½, இங்கே அதே 3½. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் அப்படியே உள்ளே மடிச்சிக்கலாம் ஸ்டிப்னஸ்க்காக. இந்த மாதிரி இன்னும் 2 பீஸு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியானது. நான் வந்து ஸ்லீவுக்குரிய இந்த துணி எடுத்திருக்கேன். இதை 2 மடிச்சு 4 போடுங்க. இங்கே பாருங்கள், 2 மடிச்சிட்டேன், அதுவே 4 போட்டுடலாம். சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. கிளாத்தன் காட்டன் எப்போவுமே சுருங்குங்க, அதனால் நீங்கள் காட்டன் துணிக்கு ஏற்ற மாதிரி துணி வந்து எக்ஸ்ட்ரா விடணும். நான் ராங் சைடு போட்டு தான் எடுக்கிறேன். ஃபோல்டிங் இருக்கிறத நீங்கள் உட்காந்துருக்கிற பக்கம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சஸ் வச்சுடுங்க ஃபோல்டிங்க்கு, கையோட மடிப்புக்காக. இப்படி எடுத்து விட்டு உங்களோட அளவு இங்கே இருக்கிறீங்களா, இந்த இடம் ப்ளஸ் வந்து 1 சென்டிமீட்டர். நான் வந்து துணி சுருங்குன்றதுனால எக்ஸ்ட்ரா 1½ இன்ச்சஸ் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ஹாமுல் இப்படி எடுத்து விடுங்க. டவுன் ஸ்லீவ் இப்படி எடுத்து விட்டுட்டு இது வந்து உங்கள் அளவு, தையல் போடுற அளவு. அடுத்து இங்கே மேலே கொண்டு வாங்க. ஹாமுலுக்கு இப்படி எடுத்து விடுங்க. நல்லா இழுத்து வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது உங்கள் அளவு தையலுக்கு இங்கே, அவ்வளோதான். இப்போ துணியை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லான் பண்ணிக்கோங்க. 1 2, அவ்வளோதான். 2 இன்ச்சஸ் எப்போவுமே சைடில் விடுவோம். இந்த ஹாமுலில் மேலே இருந்து கீழே டவுன் ஸ்லீவ் பக்கம் இந்த மாதிரி ஹாமுல் மார்க் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணுங்கள். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்குமே சென்டர் எடுத்து 1 சென்டிமீட்டர் மேலே, இந்த இடத்துலேருந்து கீழே வரைக்குமே நடுவில் சென்டர் பாயிண்ட் எடுத்து கீழே 1 சென்டிமீட்டர் கீழே. அப்போது நீங்கள் இதை வந்து இப்படி லைட்டாக சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்துடணும், அவ்வளோதான். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து இந்த ஷோல்டரில் வந்து கொசுவ மாதிரி துணி வரும், அந்த மாதிரி வராமல் தவிர்க்கணும்னா நீங்கள் 1 இன்ச்சஸ்க்கு இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி ஃப்ளாட்டாக கட் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த வளைவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் கரெக்டாக வரும். உள்ளே குடையணும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் போட்டுருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து கட்டிங் வராது. இங்கே மட்டுமே 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி இங்கேயும் கட்டிங் வராது. இந்த லைனை இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இங்கே மட்டுமே குடையணும், இதுவும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த லைனை இப்படி கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க. இங்கே கட்டிங் வரக்கூடாது. இது 1 பீஸ் எடுத்து, ஏன் இப்படி நான் தனித்தனியாக காமிக்கிறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி விரித்து போட்டு காமிக்கிறேன். ஒரு துணி மட்டும் எடுத்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளாக எந்த வித சிரமமும் இல்லாமல் ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. பட்டன் பட்டி, பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.